வடசென்னை மக்களவைத் தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் வளமாக்க வேண்டும் என்பதற்காக அடிப்பதே திமுகவின் குறிக்கோள் என்று அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கூறினார் நாகர்கோவிலில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேன் விளவுங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் ராணி ஆகியோருக்கு ஆதரவாக பழனிசாமி பேசுகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயம் மீன்பிடி மற்றும் சுற்றுலா தொழில்கள் முக்கியமானவை நான் விவசாயி என்பதால் இதில் உள்ள பிரச்சனைகள் ஏற்ற தாழ்வுகள் தெரியும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை ரப்பர் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய அதிமுக வேட்பாளர் மக்களவைக்கு செல்ல வேண்டும் இங்கிருந்து பாஜக காங்கிரஸை சேர்ந்தவர்கள்தான் மாறி மாறி எம்பி ஆகின்றனர் இந்த முறை மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவரை நிறுத்தி உள்ளோம் அவரை வெற்றி பெற செய்தால் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் கொடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார் இதுவரை அதை நிறைவேற்றவில்லை ஐநூற்று இருபது திட்டங்களுக்கான அறிவிப்பை வாக்குறுதியாக கூறி அதில் பத்து சதவீதத்தை கூட நிறைவேற்றவில்லை தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி அளிப்பதும் பின்னர் கைவிடுவதும் திமுகவின் கைவந்த கலை திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் தனது குடும்பத்தினர் என்று ஸ்டாலின் கூறுகிறார் சாதாரண தொண்டர் திமுக தலைவராகி உள்ளாரா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே அந்த பொறுப்புக்கு வருகின்றனர் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே உள்ளனர் இப்படி குடும்பம் வளமாக இருப்பதற்காக அடிப்பது ஒன்றையே திமுக குறிக்கோளாக கொண்டுள்ளது மக்களை வதைக்கும் வகையில் வீட்டு வரியிலிருந்து குப்பை வரி வரை அனைத்து வரிகளையும் உயர்த்தி உள்ளனர் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருட்கள் புழக்கத்தை திமுக ஆட்சி தடுக்க முடியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார்